ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. திருமணத்தை மிக புனிதமான சடங்காக சொல்கிறார்கள். திருமணம் மட்டுமல்ல, அதில் கடைபிடிக்கப்படும் ஒவ்வொரு சடங்குகளும் மிகவும் புனிதத்துவம் ஆழ்ந்த அர்த்தங்களும் கொண்டதாகும். திருமணத்தில் நடத்தப்படும் பல சடங்குகளின் அர்த்தமும் அதனால் கிடைக்கும் புண்ணிய பலன்களும் தெரியாததால் பலரும் பல நேரம் காலத்தை சிக்கனப்படுத்துவதாக கருதி அவற்றை தவிர்த்து விடுகின்றனர். திருமணத்தில் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் பல சடங்குகளுக்கு காரணம் தெரியாமல் கிண்டல் கேலி செய்து சிரிக்கிறார்கள். பலர் அவை அர்த்தமற்றவையாக கருதுகிறார்கள். அப்படி திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு வரும் மாப்பிள்ளைக்கும் பெண்ணிற்கும் முதலில் பால் பழம் கொடுப்பார்கள். இதற்கு என்ன காரணம் என தெரிந்து கொள்ளலாம். இந்துக்களின் திருமணங்களில் எத்தனையோ சடங்குகள் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாள் துவங்கி திருமணம் முடியும் வரை, திருமணத்திற்கு பிறகு என பல விதமான சடங்குகள் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணத்திற்கு பந்தல்கால் நடுவதில் துவங்கி திருமணம் முடிந்து மணமகளுக்கு பால் பழம் கொடுக்கும் வரை பல விதமான சடங்குகள் கடைபிடிக்கப்படுகிறது. இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் சொல்லப்படுகின்றது. திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண் மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வு கன்யாதானம் அல்லது கன்னிகாதானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிற்கும் உயர்ந்த இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி. அதாவது கன்னிகாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னிகாதானம் செய்பவனது தலைமுறையும் சேர்ந்து மொத்தம் 21 தலைமுறைகளை கரை சேர்க்கும் விதமாக கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள். உன் வம்ச வித்தைக்காக எம் குலவழக்கை உனக்கு தானமாக அளிக்கின்றேன் என்று தந்தை சொல்லக்கூடிய கன்னிகாதானமே உலகின் அளிக்கப்படுகின்ற தானங்களின் மிக பெரிய என்று சாஸ்திரம் போற்றுகின்றது. ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த 1 தலைமுறை மட்டுமே கரையேறும். ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவன் வசம் விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் 21 தலைமுறைகளும் கரையேறுகிறது. அதாவது பெண் பிள்ளைகளை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என்று சொல்லப்படுகின்றது. திருமணம் முடிந்த பிறகு பெண்ணானவள் தன் பிறந்த வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கும். கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும். அதிலும் கேலி கிண்டல் சில நேரம் அதட்டல் என ஏற்படலாம். ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இருக்காதோ, அதுபோல கணவன் வீட்டார் உனக்கு தீமையே செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே என கூறி வீட்டிற்கு வரும் பெண்ணிற்கு முதலில் பால் கொடுக்கிறார்கள். வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூல மரத்தை சார்ந்து கன்றை தருகிறதோ, அதேபோல கணவனை சார்ந்து வம்ச விருத்தியை நீ தர வேண்டும் என குறிக்க வாழைப்பழம் தருகிறார்கள். மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால், மணமகனே பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல இந்த பெண்ணிடம் அறிவும் ஆற்றலும் உள்ளது. பக்குவமாக உரையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணெயை நெய்யை எடுப்பாயாக, பாலை கெட வைத்து விடாதே. வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்திலிருந்து பக்குவமாக பிரித்து நடுவரோ, அதுபோல் இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம். அதை பட்டுப்போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழம் கொடுக்கின்றார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.